சிவவீரே சமத்பூதம் ஸ்ரீனிவாசதனுத்பவம் சிசிவாகனானுஜம் வந்தே சாஸ்தாரம் குலதெய்வதாம் சுவாமியே சரணமையப்பா. இனிமேனி வந்து பேட்டை சொல்லிட்டு பெரிய பாதை நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் பக்ததாசர் நீலகண்ட குருசாமி சொல்லுவார், எரிமேனியிலிருந்து சன்னிதானம் வரைக்கும் இந்த ஏரி இறங்குற மலையே 18 படியாக இருக்குதுன்னு சொன்னார். ஆனால் நம்ம எப்படி எரிமேனியிலிருந்து சன்னிதானம் போகணுங்கிறத இப்போ உள்ள ஐயப்பமார்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப விஷயம். என்ன கேட்டேன்னா, நம்ம முண்டி அடிச்சுட்டு முன்னே போகிறோம், சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பாதம் கொடுன்னு சொல்லிட்டு போகிறோம். அந்த மாதிரி போகக்கூடாது. நிதானமாக போனால் சபரிமலைக்கு எப்படி போகிறோம், என்னென்ன இடத்துல என்னென்ன இருக்குது குருசாமிகிட்ட கேட்கலாம். எரிமேலியிலேருந்து சுமார் 3 கல் தொலைவில் உள்ளது சிறு அருவிக்கரை. அதை தாண்டி போனோம்னா காளகட்டின்னு ஒரு இடம். பேரூரத்தோடு தங்கறது இல்லை, காளகட்டிக்கு போடுறோம். காளகட்டியில் இந்த அழுதேன்னு ஒன்று வரும், காளகட்டிக்கு எடுத்தாப்பில் தான் தங்கிட்டு போவோம். ஏன்னா ஜலம் இருக்கிற இடத்துல தங்கக்கூடாதுன்னு அந்த காலத்தில் இருக்கு. ஏன்னா துஷ்ட மிருகங்கள்லாம் அங்கே வரும், மிருகங்கள் நிறைய வந்து ஜலம் குடிக்க வரும். காலக்கடியில் தங்கிட்டால் சௌரியமாக இருக்கும். கார்த்தால் எழுந்திருந்து அழுதிக்கு போனோம். அழுதிக்கு இறங்கும்போது வலது பக்கம் போனால் வாழைத்தோப்புன்னு இருக்கும், அங்கே தான் மகிழியை சம்ஹாரம் பண்ணின இடம். அங்கே ஒரு பாறை இருக்குது, அங்கே தான் சாஸ்திர பிரதிகள்லாம் பண்ணி பூஜை பண்ணி அங்கே விசேஷமானதெல்லாம் நடத்துவாள். இடது பக்கம் போனோம்னா அரியக்குடின்னு சொல்கிறது, அங்கே தங்கிறது கிடையாது. ஆனால் அழுத ஏறி இறங்க வேண்டாம், முக்குடி போயிடலாம். அந்த காளையை அங்கே கட்டினதுனால அதுக்கு காளகட்டின்னு பேர். முன்னாடிலாம் கோவில் கிடையாது, இப்போ நம்ம மெட்ராஸில் அகஸ்தியர் கோவில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி பளிங்க செலவக்கல்னால சிவன் கோவில் கட்டி அங்கே அதிஷ்டானமாக சிவன் பிரதிஷ்டை. ஆனால் சிவன் தான் ரொம்ப அங்கே விசேஷம். அந்த கன்னியப்பமார்கள்லாம் அங்கேருந்து ஒரு கல் எடுத்துக்கணும். அந்த கல் எடுத்துட்டு மேலே அழுத ஏற்ற ஏறுறோம். ஏற்ற ஏறும்போது அங்கே கல்லிடும் குன்றுன்னு ஒன்று வரும். ஏன்னா அந்த மகிழ்ச்சியை சமகாரம் பண்ணிவிட்டு அந்த உடலை ஐயப்பன் என்ன பண்ணார்னா வச்சுட்டு அதுக்கு வேறு ஒரு பாறையை எடுத்து வச்சுட்டு போனாராம். அதனால் நம்மளும் என்ன பண்ணோம்னா கன்னியப்பமார்கள்லாம் அந்த அழுதையில் குளிச்சுட்டு ஒரு கல் எடுத்து அந்த கல்லிடும் குன்றில் வைக்கிறோம். அந்த ஞாபகார்த்தமாக அந்த கல்லிடும் குன்று வச்சிடும். அதுக்கு மேலே இஞ்சிப்பாறை கோட்டைன்னு பேர். அந்த இஞ்சிப்பாறை கோட்டையில் கூட பானகம் வச்சு பானக பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் இறங்கினோமானா அழுத இறக்கம், அந்த முக்குழி தாவளம்னு அந்த இடத்துக்கு பேர். ஏன்னா இந்த பக்கம் அரியக்குடியிலேருந்து வர இடம், நம்ம அழுத இறங்கின இடம், திருப்பி கரிமலைக்கு போகிற இடம் அதனால் முக்குழி தாவளம். அங்கே அம்பாளுடைய கோவில் இருக்குது. அங்கேருந்து முக்குழியிலேருந்து தனியாக கரிவலந்தோடுன்னு ஒன்று வரும், அங்கே ஜலம் உண்டு. அதுக்கப்புறம் கரிவலந்தோடு, இதுக்கு மத்தியில் நிறைய தாவளங்கள்லாம் இப்போ வந்துடுது. முன்னாடி கரிவலந்தோடில் கூட தங்கிறது கிடையாது. அந்த புதுச்சேரி ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே கரிமலை ஏறிடுவோம். கரிமலை ஏறினோமானா கரிமலை ஏற்றம் ரொம்ப கஷ்டம். 6 தட்டுனா சரியான 6 தட்டு. அந்த 6வது தட்டில் ஏறும்போது எப்படி ஏறுறதுனே முடியாது. இப்போ யாராவது ஒரு கை கொடுக்க மாட்டானா அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஐயப்பன் கொடுத்து அந்த ஏறுவோம். அந்த மலை ஏறி மேலே தங்கினோமானா அங்கே ரொம்ப நிதானமான இடம். அந்த இடத்துல ஒரு பூஜை பண்ணுறது, சாப்பாடெல்லாம் பண்ணுறதுக்கு வழி கிடையாது, ஜலம் கிடையாது. கரிமலை உச்சி, அந்த இடத்துல சொன்ன சரணங்கள் நிறைய இருக்குது. 10, 15, 20 சரணமாவது நம்ம பூஜையில் சொல்லணும். பிரதாப உன்மத்த தேக சத்யாசுரி பகவான் என்னை அப்பா சுவாமிக்கே தெய்வமா பன்மொழி வாகனம் செப்பரே கோட்டத்தைக்கு என்னைக்கு அப்பா சுவாமிக்கே செபரி பீடாதிபர உபரிசந்தான தாயக சகல பூபுர பூஜித ஜாதகன் சித்திர மோகன ரூபன் அகஸ்தியாதி முனி பூஜிதன் என்னையப்ப சுவாமிக்கே பஞ்சகிரி வாசனே பஞ்சகவ்யாபிஷேகனே பஞ்சபாப விதுரனே பாகிமா பாகி என்னையப்ப சுவாமிக்கே கொண்ட பக்தியுடன் உள்ளத்தே தூமியுடன் உரிய வரும் அடியாரின் ஊழ்வினை தீர்த்தளம் உத்தம குணாளன் என்னையப்ப சுவாமிக்கே ஏழு சங்கநாதன் ஏகாந்த மலைவாசன் எரிமேரி வாசன் என்னையப்ப சுவாமிக்கே மந்தள பூபாலன் கருணா விலோரன் அலசைகள் விலசும் ஈசன் என்னையன் ஐயப்ப சுவாமிக்கே ஐயப்பா சரணம் ஐயப்பா.
கண்டமணி நான் கண்ட வீரமணி இன்று இந்த காடால வந்ததென்ன விந்தையோ என்ன ஐயப்ப சுவாமியே கண்ணில் நீர் பெருகி கசித்து மனமுருகி காணவே துடிக்கின்றேன் அஞ்சிடேல் அஞ்சிடேல் என்று இருகரு நீட்டி ஆதரிப்பா என்ன ஐயப்ப சுவாமியே ஏறத விட இறங்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்கி உடையா உந்தி உடையான்னு சொல்லி இறங்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு இறங்கணும் இறங்கினோமான பெரியான வட்டம் இந்த பெரியான வட்டத்தில் நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்கக்கூடியது பெரியான வட்டம் அதனால் சபரிமலை போகிறவா எல்லாருமே பெரியான வட்டத்தில் மூணு நாள் தங்கணும் அது ரொம்ப விசேஷமானது அதே மாதிரி அன்னதானம் ரொம்ப முக்கியம் சபரிமலையில் பெரியான வட்டத்தில் பெரியான வட்டத்தில் தர்ப்பணங்கள் பூஜைகள்லாம் பண்ணி ஹோமங்கள்லாம் பண்ணால் ஒன்றுக்கு பத்து மடங்கு ஒன்று பத்தாகின்னு சொல்கிற மாதிரி விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய பெரியான வட்டம் அங்கேருந்து நடந்தோமானால் திரிவேணி சங்கமம் திரிவேணி சங்கமங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா கல்லாறு பம்பா அந்தர்பாகிரியாக இருக்கக்கூடிய சரஸ்வதி இந்த மூணு சேர்ற இடம் திரிவேணி அங்கே ராமர் பாதங்கள் இருக்குது அது விசேஷமான இடம் திருவேணியில் போய் குளி சங்கல்பம் பண்ணி குளிச்சுட்டு அந்த நீலிமலை இப்போ ஏறோம் இப்போ தான் நீலமணி அந்த புதுசாக விநாயகர் கோவில் அந்த ராமர் கோவில் ஆஞ்சநேயர் கோவிலாக இருக்குது அந்த காலத்திலலாம் கிடையாது பெரியாருடைய நடந்து வந்தவனே பெரிய பாதை போகிற வழியே நீலிமலை ஒன்று ஏறும் அது வரைக்கும் அது வந்து ஏற்றி விடுற இடம் அந்த இடத்துல போய் சேர்ந்தோம்னா அப்பாஜி வீடு இப்பாஜி கூடி வந்துடும் அந்த மாதிரி அந்த இடத்துல பெரியான வட்டம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய பெரிய குருசாமிகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தது சபரிபீடத்தில் போய் அந்த இருமுடியை பிரித்து ஒரு தேங்காயை உடைச்சி பானகம் நைவேத்தியம் பண்ணி சரங்கொத்திக்கிட்ட போகிறோம் இந்த முதல் வருஷம் வந்த சதங்களெல்லாம் அங்கே போட்டுவிட்டு சன்னிதானம் தெரியும் அந்த சன்னிதானத்துக்கு முன்னாடி ஆழி ஆழிக்கு அப்புறம் பதினெட்டாம் படி நாளைய தினம் பதினெட்டாம் படியை பற்றி நம்ம பார்ப்போம் சுவாமியே சரணமையப்பா இருமுடிதாங்கி ஒரு மனதாகி குருவெனவே வந்தோ இருவினை தீர்க்கும் யமனையும் வெல்லும் திருவடியை காண வந்தோ பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சென்றிடுவார் சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி
பலம் தா, பாத பலம் தா, தேக பலம் தா, இன்னாலவரும் தேகத்தை தந்தா.